Hi everyone. Last video la nama vandu supports and reactions la supports na types of beams, types of supports, types of reactions paathom. Then adula basic problems paathom. Adule continue ah indha video la nama problem paakaporum. So idhu first problem. The problem la namakku vandu eppadi kuduthirukanga na oru 10 meters span ulla or beam kuduthirukanga. So andha beam la rendu support, one roller support, another one vandu lifeless support. Idhu vandu simply supported beam. இதுல மூணு லோடு கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட் லோடு, ஒரு யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்துருக்காங்க. 3 kN/m, 4 மீட்டருக்கு அந்த லோடு ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிளா இதை, இது வந்து ஆக்சுவலா ரியாக்சன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ரியாக்சன்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ ரியாக்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஆக்சுவலா ரெண்டு ரியாக்சன் வரும், ஹச்ஏ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விஏன்னு வரும். இங்க வந்து விபி மட்டும் தான் வரும், ஏன்னா அது ரோலர் சப்போர்ட். ஸோ இப்போ இந்த டயராமில் ஆக்சுவலாக இன்க்ளைன் ஃபோர்ஸ் இல்லாதனால இங்கே ஹச்ஏ நான் போடலை. ஆக்சுவலாக ஹச்ஏ போட்டாலும் ஹச்ஏ கூட்டு 0 தான் வரும். இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு டாஸ்க் என்னன்னா, இந்த யூடியில் மட்டும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா, சிம்பிளாக இந்த ஒரு பாயிண்ட் லோட் நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். அது எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்பேனு எவ்வளோ தூரம் யூடியில் ஆக்ட் ஆகுதோ அதில் எக்ஸாக்ட் சென்டர். இப்போ யூடியில் வந்து 4 மீட்டர் ஆக்ட் ஆகுதுன்னா அதில் பாதி 2 மீட்டரில் அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும். இதோடைய நியூமெரிக்கல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, இது வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க, 3 kN/m, 1 மீட்டருக்கு 3 kN, அப்போ டோட்டலாக 4 மீட்டர். அப்போ 3 × 4 போட்டோம்னா 12. அப்போ நீங்கள் இதற்கு வேல்யூ எவ்வளோ வரும்னா 12 kN வரும். ஸோ இது 12, இது 8, இது 8, ஆஸ் யூஸ்வல். மீதியெல்லாம் ஆஸ் யூஸ்வல் தான், ரைட். இப்போ சமேஷன் ஆர்சனல் காம்போனன்ட், தரிசனம் ஆர்சனல் காம்போனன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் வெர்டிகல் காம்போனன்ட், விஏ விபி பாசிட்டிவ். ஸோ 8 இந்த 2, 8 வந்து நெகட்டிவ், ப்ளஸ் இந்த 12 நெகட்டிவ், அதான் 3 × 4 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து விஏ பிளஸ் விபி ஈக்குவல் டு 22 ஈக்குவேஷன் வரும், அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு 0 ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வரேன், கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுலேருந்து வரேன். இதுலேருந்து வரும்போது இது வந்து 8 kN. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பாயிண்டோடையும் போட்டு அப்புறம் யூடியில் போட்டுருவோம். ஸோ இது 8 kN கிளாக் வைஸ். ஆக்சுவலாக இந்த மூணு ஃபோர்ஸும் கிரியேட் பண்ணுறது கிளாக் வைஸ், விபி கிரியேட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மூணு ஃபோர்ஸில் 8 kN, இது 6 மீட்டர், இது 4 + 2 6 மீட்டர், 8 kN வித் 4 + 4 8 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன், டீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். டீன்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது 8 × பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். ஸோ 8 × 6 பாசிட்டிவ், ஏன்னா கிளாக் வைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 × 8 மீட்டர், அதுவும் கிளாக் வைஸ். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நான் எடுத்துக்கணும். இந்த வேல்யூ எடுத்துக்கும் போது இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 12 எங்க இருக்கும், 2 மீட்டர். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 12 × 2, அதான் டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். 12 தான் 3 × 4 எழுதியிருக்கோம். எப்படி வந்துச்சுன்னு, அந்த 2ன்றது எப்படி வந்துச்சுன்னா, அந்த 4ல பாதி, 4ல எக்ஸாக்ட் 50%. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 4/2 போட்டுருக்கோம். 12 × 2 ரிமைனிங் நமக்கு தெரியும், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ மைனஸ் விபி இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் போட்டிங்கன்னா விபி கிடைக்கும். ஸோ விபியே கொண்டு போய் சப்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா விஏ கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் த சப்போர்ட்ஸ். ஒரு யூடிஎல் கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் மாற்றிக்கணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து இது ஆக்சுவலாக 4 மீட்டர், இதில் வந்து இது வரைக்கும் ஆக்சுவலாக 4 மீட்டர் டயக்ராமில். ஸோ 4 மீட்டரில் எக்ஸாக்ட் சென்டரில் இருக்கும். எவ்வளோ 1 kN/m. அப்போ 4 மீட்டருக்கு 4 kN, 1 மீட்டருக்கு 1 kN, 4 மீட்டருக்கு அப்போ 1 × 4 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இதையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணும்போது இதுவும் இந்த இடத்துல சம்வேர் வந்துடும். இது எப்படி போடுறோம்னா, இந்த வேல்யூ 8 மீட்டர் இன்ட்டு மேக்ஸிமம் லோடு வந்து 2 kN கொடுத்துருக்காங்க இந்த எண்டில். அப்போது 8 × 2 போட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் லோடும் கிடச்சிடும். இதில் ஆக்சுவலாக இது பாதி தான் இருக்குது, ஏன்னா இது ட்ரெபிசைடெல்லாம் போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் இதில் பாதி தான் இருக்குது, ட்ரையாங்கிளாக இருக்குன்றதுனால அது 1/2 × லென்த் இன்ட்டு ஹைட்டு, லைக் ஃபார் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ லென்த் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு லென்த்து போடுறோம், அதாவது லென்த் இன்ட்டு ஹைட்டு, சிம்பிளாக. இதில் ஹைட் வந்து 1 kN அப்படி எடுத்துக்குவோம் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி. இதில் அப்படி கிடையாது, இதில் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமம் லோடு இன்ட்டு லென்த்து அதில் ஹாஃப் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும், டிவைட் பை 2. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1/2 × 8 × 2, 8ன்றது ஸ்பேன், 2ன்றது மேக்ஸிமம் லோடு, அந்த 1/2ன்றது நம்ம இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். ஸோ பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆகிடும், இந்த ரெண்டு பாயிண்ட் லோடு தான் இல்லையே. ஸோ இப்போ இதில் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது, இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட், இது வெர்டிகல் காம்போனன்ட், இது ரெண்டுலேயும் வெர்டிகல் காம்போனன்ட் வரும். ரோலர் சப்போர்ட்டு தரிசனம் ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஸோ சப்ஸ்ட் பண்ணும்போது இந்த சம்மிஷன் அச்சி கோல்டு 0, ஹரிசாண்டல் காம்போனன்ட் இல்லை. ஸோ அச்சே 0 தான். நெக்ஸ்ட் சம்மிஷன் வி கோல்டு 0, விஏவும் விபியும் பாசிட்டிவ், நான் பாசிட்டிவ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து 1 × 4, இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1/2 × 8 × 2, இது ரெண்டு நெகட்டிவ், ஏன்னா வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் இருக்கு, நம்ம போட்டோம், ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். நெக்ஸ்ட் சம்மேஷன் மொமெண்ட் அபவுட் ஏ கொண்டு 0. ஸோ மொமெண்ட் அபவுட் ஏன்னு போது இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது எக்ஸாக்டானு பார்த்தீங்கன்னா, அந்த 4 மீட்டரில் பாதி,
4ல 2 அதனால தான் பாத்தீங்கன்னா 1 into 4 into 2 தான் 4 by 2 நம்ம எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் இது பாத்துக்கிட்டீங்கன்னா 8ல பாதியில இருக்காது நம்ம நேத்து சொல்லிருக்கோம் l by 3 of the length லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்போம் l by 3 of the length from the maximum side ஓகே சோ அதான் அவங்க எழுதி இருக்காங்க l by 3 of the length from the maximum length இது வந்து ஃபுல்லா கண்டுபிடிச்சு போட்டுறோம் அப்படி தேவன் போறணும் அவசியம் இல்ல l by 3 of the length from the maximum length நம்ம போட்டாலே போதும் போட்டீங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும் இது ரெண்டும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் விபி வந்து மட்டும் ஆன்டி கிளாக் ஏன்னா இது வந்து டவுன்வோர்ட்ல இருக்கு இது ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இது கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ் இதோட லென்த் 20 மீட்டர் போட்டீங்க அப்படின்னா எனக்கு இதுல விபி மட்டும் அன்னோனா இருக்கு கிடைச்சிடும் அந்த விபியை கொண்டு போய் சப்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் உங்க சப்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா விஏ கிடைச்சிடும் இட்ஸ் சிம்பிள் ப்ராப்ளம் சோ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் சோ இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஓவர் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க சம்வேர் ஓவர் ஹேங்க இருக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் 20 மீட்டர் லாங் சோ லென்த் கொடுத்துருக்காங்க ஈச் 5 மீட்டர் சோ லோட் எங்க ஆக்ட் ஆகும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க டிட்டர்மைன் தி ரியாக்ஷன்ஸ் அது சப்போர்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுவும் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம்னா இதுல ஒரு ரெண்டு ரியாக்ஷன் வரைஞ்சுக்கிறோம் இது ரெண்டு ரியாக்ஷன் வரைஞ்சுக்கிறோம் இதுல மொமெண்ட் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அந்த மொமெண்ட்ல மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் வேற எங்கேயும் சேர்த்துக்கூடாது கிளியர் இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் ஈக்குவல் டு 0 தட் இஸ் நோ ஹாரிசான்டல் இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த யூடி மட்டும் ஜஸ்ட் பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணுவோம் 5 மீட்டர்ல எக்ஸாக்ட் 2.5 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஒரு மீட்டருக்கு 2 கிலோமீட்டர்னா 5 மீட்டருக்கு 10 5 இன்டூ 2 ஸோ அப்படி பார்க்கும்போது விஏ விபி பாசிட்டிவ் அடுத்து இந்த 8 நெகட்டிவ் நெக்ஸ்ட் இது இது வந்து ஆக்சுவலா மொமெண்ட் இட்ஸ் நாட் அ லோடு அதனால இங்க சேர்க்கல போட்டீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஏ ஸோ மொமெண்ட் அபவுட் ஏவும் கண்டுபிடிக்கலாம் மொமெண்ட் அபவுட் சியும் கண்டுபிடிக்கலாம் இங்க வந்து நம்ம மொமெண்ட் அபவுட் ஏ எடுத்துருக்கோம் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 2 into 5ன்றது இது இந்த வேல்யூ இங்க இருந்து ஏக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் 5 + 5 + இதுல பாதி 2.5 ஏன்னா இதுல எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்குமா அப்ப 12.5 5 + 5 10 10 + 2.5 அதான் இங்க 12.5 நம்ம எழுதிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் நெக்ஸ்ட் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும்போது இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு அதனால தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது இது மைனஸ்ல வந்துடும் -8 இன்டு த டிஸ்டன்ஸ் 5 நெக்ஸ்ட் +20 அப்படியே எடுத்துக்கணும் ஏன்னா அது மொமெண்ட் தட்ஸ் நாட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னா தான் டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணணும் மொமெண்ட் அப்படியே எடுத்துக்கிறேன் அவங்களே டெலிவா கொடுத்துருக்காங்க அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இது ஆன்டி கிளாக் வைஸ் அதனால மைனஸ் விபி வேல்யூ இன்ட்டு 5 + 5 டென் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விபி கிடைக்கும் அந்த விபியை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா விஏ கிடைச்சிடும் ஸோ இவ்வளவுதான் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் அனதர் ப்ராப்ளம் அதுவும் அதே மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் பெண்டா இருக்கு 10 மீட்டர் இந்த பக்கமும் 4 மீட்டர் இந்த பக்கமும் பெண்டா இருக்கு இதுல ஒரு யூடிஎல் கொடுத்துருக்காங்க இந்த யூடிஎல் நீங்க வந்து பாயிண்டோட கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த டைரக்ஷன்ல வந்துடும் ஸோ இந்த டைரக்ஷன்ல வரும்போது 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் அப்ப 10 × 2 போட்டுக்கணும் இந்த வேல்யூக்கு இது எங்க ஆக்ட் ஆகணும் 10ல பாதி 5 மீட்டர்ல ஆக்ட் ஆகும் 7 ல் இருந்து 5 மீட்டர் ரைட் இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் இது வந்து வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று இருக்கும் இங்க ஒரு ஃபோர்ஸ் பாயிண்டோட ஆக்ட் ஆகுது இப்ப சம்மேஷன் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு 0 ஹச் ஈக்குவல் டு என்ன வரும் இது வந்து ஆக்சுவலா ஹரிசாண்டல் வந்துருது ஏன்னா இப்ப பெண்ட் ஆயிடுச்சு இல்லையா இது ஹரிசாண்டல் சோ அதனால தான் 2 × 10 நம்ம எழுதியிருக்கோம் அதான் 2 × 10 20 இங்க வரும் இல்லையா அந்த 20 வேல்யூ பாசிட்டிவ் ரைட் சைட்ல இருக்காது ஹச்சே வந்து நான் நெகட்டிவ் எழுதிக்கிறேன் போட்டேன்னா ஹச்சே வேல்யூ கிடைச்சிடும் நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு 0 சம்மேஷன் ஆஃப் வினா விஏ 1 விசி 2 பாசிட்டிவ் 16 வந்து நெகட்டிவ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விஏ பிளஸ் விசி ஈக்குவல் டு 16 ஒரு ஈக்குவேஷன் வரும் நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் ஏ இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடும் இது மட்டும்தான் இருக்கும் 1, 2, 3 ஃபோர்ஸ் இது கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்ப இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பாயிண்டோட போட்டிருக்கோம் அப்ப இது கிளாக் வைஸ் அப்படின்னா 16 × பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் அந்த 16 × 2 நெக்ஸ்ட் இதுவும் கிளாக் வைஸ் இது ஆக்சுவலா 10 × 2 20 × பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த 5 அதனால தான் இந்த 20 × 5 தான் 10/2 கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இது ஆன்டி கிளாக் வைஸ் அதனால மைனஸ் விசி இன்ட்டு இந்த வேல்யூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் போட்டீங்கன்னா விசி கிடைக்கும் விசியை கொண்டு போய் சப்ஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா விஏ கிடைக்கும் ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா ஆன்சர் மைனஸ்ல வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்திருக்க அசம்ஷன் தப்பு அதாவது அசம்ஷன் எப்படி எடுத்திருக்கோம்னா விஏ வந்து அப்போர்ட்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் ஆக்சுவலா அது டவுன்வோர்ட் டைரக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம் வேற எதுவுமே கிடையாது ஆன்சர் நீங்க நியூமெரிக்கல் டேட்டா மட்டும் எடுத்து எழுதுனா போதும் ரைட் சோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல கப்பிள்ஸ் அண்ட் கப்பிள்ஸ் வித் மூமெண்ட்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம் தென் காம்பினேஷன் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ அதோட இந்த செகண்ட் யூனிட் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தரணும்னாலும் அதையும் எழுதி அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் இல்லை அந்த ப்ராப்ளம் ஸ்னாப் எடுத்து கமெண்ட்டை போடுங்க நம்ம சால்வ் பண்ணி தரோம் தேங்க்யூ ஸோ மச்